இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே சொல்லிக்கிறேன், இது கண்டிப்பாக ஒரு மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இன்னும் 2 இல்லைன்னா 3 மாதங்களில் அட்வான்ஸ் லெவல், அதாவது உயர்தர பரீட்சை நடக்க போகுது. ஸோ இதில் 3 சப்ஜெக்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. பட் இந்த வீடியோவில் பயாலஜி எப்படி படிக்கலாம், இந்த 3 மாதங்களில் படித்து ஏ எடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக முடியும். இது ஒன்றும் இன்னொருத்தங்க சொன்னதாக நான் கேட்டு உங்ககிட்ட சொல்கிற விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நானும் ஃபைனல் எக்ஸாமுக்கு வெறும் 3 மாதங்கள் இருக்கிற நிலையில தான் என்னுடைய படிப்பில் முழு கவனத்தை செலுத்த ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டுடைய ஸ்கோரை சொல்லிடுறேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு. இது நான் ஏன் காட்டினேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் என்னை விட அதிகமான ஸ்கோர் வாங்குறவங்களாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய முயற்சி அண்ட் நம்பிக்கை இரண்டையுமே கடைசி வரை விட்டுறாதீங்க. என்னுடைய 1வது அண்ட் 2வது பரீட்சைக்கும் இடையில் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அவகாசம் இருந்துச்சு. ஆனால் என்னால் அந்த 10 மாதத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடிஞ்சதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் ஒரு ஹாஸ்டலில் என்னுடைய செகண்ட் அட்டெம்ப்டுக்காக அங்கேயே தங்கியிருந்து படிக்க வேண்டி இருந்துச்சு. ஆரம்பத்தில் எவ்வளவு தான் ஊக்கம், ஆர்வம் இதெல்லாம் இருந்தாலுமே என்னால் அந்த 10 மாதத்தையும் வினைத்திருந்தா படிக்க முடியலை. பட் எனக்கு எல்லா வசதிகளும் அங்கே கிடைச்சிருந்தது. ஆனால் படிக்கிறதுக்கான ஒரு ட்ரைவ் என்கிட்ட இருக்கலை. பட் அது ஆரம்பத்தில் இருந்தாலுமே அடுத்த நாளே அது 0க்கு போயிடும். இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் வந்தது, சடனாக பார்க்கும்போது எனக்கு வெறும் 3 மாதங்கள் தான் மீதமாக இருந்தது. இந்த 3 மாதங்களையும் நான் விட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய கனவை அடைய முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பயம் எனக்கு வந்துச்சு. நான் எதுக்காக இவ்வளோ நாள் என்னையே நானே தனிமைப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுறேனோ அதுக்கு எந்த யூஸுமே இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. அன்னையிலேருந்து என்னால் இந்த 3 மாதத்தில் என்ன பண்ண முடியுமோ அதை மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பயத்தோடு சேர்த்து மெது மெதுவாக உருவாச்சு. அன்னையிலேருந்து என்னுடைய ஸ்டடி ருட்டீனை நானே மாற்றிக்கிட்டேன். 3 சப்ஜெக்டுக்குமே இருக்கக்கூடிய டைமை டிவைட் பண்ணேன். அதில் பயாலஜிக்கு நான் எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் தெரியுமா? என்னுடைய நாள் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். கண்டிப்பாக 3க்கு தான் எழுந்திருக்கணுமானு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு இருந்தது வெறும் சொற்ப நாட்கள் தான். அதனால தலை கீழே நின்னாலும் அந்த டைமுக்கு நான் எந்திரிச்சு தான் ஆகணும். இப்படி தான் என்னுடைய நாள் ஆரம்பிக்கும். மார்னிங் 3லேருந்து 8 வரை பயாலஜி மட்டுமே தான் என்னுடைய ஃபோக்கஸாக இருக்கும். கண்டிப்பாக எத்தனையோ வாட்டி அதே புக்ஸை நம்ம படிச்சிருக்கோம். ஆனாலும் நான் என்னமோ 1st chapterலேருந்து திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கெல்லாம் பலன் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய ஸ்டப்ஸை மனப்பாடம் பண்ணணுமா இல்லை புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ புரிஞ்சு தெளிவாக படித்தாலுமே ஒரு எஸ்ஏ க்வெஸ்சன் வரும்பொழுது நீங்கள் 1 பாயிண்ட் விடாமல் அதே ஆர்டரில் எழுதினா மட்டும்தான் எதுவுமே மிஸ் ஆகாமல் எக்ஸாம் பேப்பரில் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். காப்பி பேஸ்ட் மாதிரி தான். ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப கடினமாக இருக்கும். பட் டெய்லி கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணிக்கிட்டாவது 3 o'clock எழுந்திரிச்சு படித்து பாருங்கள். கண்டிப்பாக 1 weekல பயாலஜி இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சில எஸ்ஏஸுக்கு டயக்ராம் வச்சே ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதயத்தின் கட்டமைப்பு இல்லைனா சிறுநீரகத்தினுடைய கட்டமைப்பு. இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய நோட்ஸில் இதயத்தினுடைய படம் இருக்கும் இல்லையா, அதில் எனக்கு தரப்பட்ட நோட்ஸினுடைய அதே ஆர்டரில் பிக்சரில் நான் நம்பர் போட்டுப்பேன். அதாவது சோனையாரையை பற்றி முதல் நோட்டில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த படத்தில் சோனையாரைக்கு நம்பர் 1 அப்படின்னு போட்டுப்பேன். 2வது அதனுடைய சுவர்களை பற்றி போட்டிருக்கு அப்படின்னா சோனையாரினுடைய சுவரிலேயே நம்பர் 2 அப்படின்னு போட்டுப்பேன். இப்படி எல்லா நோட்ஸ்க்கும் நான் நம்பர்ஸ் போட்ட அப்புறம் எனக்கு இந்த பிக்சர் அண்ட் நம்பர்ஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஸோ என்னால் ஈஸியாக நம்பர்ஸுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை உருவாக்க முடியும். ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா எந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குன்னு. அண்ட் சில எசேஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு டேபிள்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டைவர்சிட்டி மாதிரியான பாடங்களுக்கு இது ரொம்பவே பொருந்தும்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய நோட்ஸை எவ்வளோ முடியுமோ டயக்ராம்ஸ், அதுக்கப்புறம் டேபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நான் அதிகமாக ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஞாபகம் வைக்கிறது மட்டும் இல்லை, அதிகமாக நான் ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சில கேள்விகள் இருக்கும், நம்மளால் பாடங்கள் மூலமாகவோ அல்லது டேபிள்ஸ் மூலமாகவோ ஞாபகப்படுத்திக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நான் திரும்ப திரும்ப அதே விஷயத்தை படித்து மனனம் செஞ்சேன். அஃப்கோர்ஸ் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி புரிஞ்சு தான் படிக்கணும். இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் அப்படி தான் படிக்கணும். என்னதான் நீங்கள் டயக்ராம்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டு படித்தாலுமே நீங்கள் ரிவைஸ் பண்ணலையா, ஐம் வெரி சாரி. பட் நீங்கள் இதையே 3 மாதத்துக்கு விடாமல் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, நான் எப்படி ஃபெயில் இல்லைனா சி லெவலில் இருந்து ஏ லெவலுக்கு போனேனோ
அந்த மாதிரி உங்களாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். உண்மையை சொல்ல போனால் இந்த வீடியோ எப்படி பயாலஜி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இல்லை. 3 மாதத்தில் என்னால் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் மனசில் பயம் இருக்கும். அந்த பயத்துக்கான பதிலாக தான் இந்த வீடியோவை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.